சர்வதேச விமான சேவைகள் ஜூலை 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கோவிட் 19 தொற்று பாதிப்பை அடுத்து கடந்த மார்ச் 25ஆம் தேதி முதல் நாட்டில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. அதைத் தொடர்ந்து மே 25ஆம் தேதி முதல் உள்நாட்டு பயணிகள் விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டது. எனினும் வெளிநாடுகளுக்கு பயணிகள் விமான போக்குவரத்து தொடங்கப்படவில்லை. சர்வதேச விமான போக்குவரத்து சேவை வரும் 15ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சரக்கு போக்குவரத்து சேவைகளுக்கு இது பொருந்தாது எனவும் வழக்கம்போல் சரக்கு போக்குவரத்து விமான இயக்கம் தொடரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட வழித்தடங்களில் வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்களை அழைத்து வரும் பணியும் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.